The call to worship is taken from the book of Lamentations, chapter 3, verses 22 to 25. புலம்பல் மூன்றாவது அதிகாரம் வசனங்கள் 22-25 வரை. நாம் நீர் மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரியதாயிருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். உண்மையிலேயே தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நாமும் கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம். இந்த காலை வேளையிலே நாம் அனைவரும் எழுந்து நின்று முதல் பாடலை கேட்போம், கதிரவன் தோன்றும் காலை. உண்மையாகவே எங்கள் வாழ்க்கையில் நீர் நல்லவராக இருந்து
எங்கள் தேவைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றையும் நீர் இந்நாள் வரையில் சந்தித்து வந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் பாவிகள், ஆனாலும் நீர் உம்முடைய ரத்தத்தை சிந்தி எங்கள் பாவங்களை நீர் மன்னித்து இன்றும் ஆண்டவரே இருளின் பிள்ளைகளாக இருந்த எங்களை உம்முடைய பிள்ளைகளாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீர் மாற்றி இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றும் உம்முடைய தேவ சேதியை ஏந்தி கொண்டு வந்திருக்கிற பாஸ்டர் டேவிட் ரவியை உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். அவரை உமது பரிசுத்த ஆவியால் நீர் அபிஷேகித்து அவர் மூலம் உம்முடைய வார்த்தைகளால் நீர் எங்கள் ஒவ்வொருவரிடமும் நீர் பேசும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்களும் உம்முடைய வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளாக, அதை புரிந்து கொண்ட பிள்ளைகளாக, அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கின்ற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தாரும் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் பாவிகள், எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை மன்னியும் சுவாமி. இந்த ஆராதனை வேலையை நீரே தலைமை தாங்கும். ஆரம்பம் முதல் இறுதி வரை நீரே வழி நடத்தும் ஆசீர்வதியும். இதை எங்கள் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன். அனைவரும் உட்காருவோம். பழைய ஏற்பாட்டு பகுதி எரேமியா 42 அதிகாரம் வசனங்கள் 1-10 வரை. The Old Testament reading for today is taken from the book of Jeremiah chapter 42 verses 1-10. எரேமியா 42 அதிகாரம் வசனங்கள் 1-10 வரை. அப்பொழுது எல்லா இராணுவ சேர்வைக்காரரும் கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் ஒசேயாவின் குமாரனாகிய எசேனியாவும் சிறியோர் முதல் பெரியோர் மட்டுமான சகல ஜனங்களும் சேர்ந்து வந்து தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரியப்பண்ணும்படிக்கு நீர் எங்கள் விண்ணப்பத்துக்கு இடம் கொடுத்து மீதியாயிருக்கிற இந்த சகல ஜனங்களாகிய எங்களுக்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணும். உம்முடைய கண்கள் எங்களை காண்கிறபடியே திரளான ஜனங்களில் கொஞ்ச பேரே மீந்திருக்கிற என்றார்கள். அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி அவர்களை நோக்கி, நீங்கள் சொன்னதை கேட்டேன். இதோ உங்கள் வார்த்தையின்படியே உங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணுவேன். கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவாக சொல்லும் எல்லா வார்த்தைகளையும் நான் உங்களுக்கு ஒன்றையும் மறைக்காமல் அறிவிப்பேன் என்றான். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மை கொண்டு எங்களுக்காக சொல்லியனுப்பும் எல்லா வார்த்தைகளின்படியும் நாங்கள் செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுவே சத்தியமும் உண்மையுமான சாட்சியாய் இருக்க கடவர். அது நன்மையாயினோ நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதனால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். 10 நாள் சென்ற பின்பு கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது அவன் கெரியாவின் குமாரனாகிய யோகனானையும் அவனோடு இருந்த எல்லா இராணுவ சேவைக்காரரையும் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் உண்டான சகல ஜனங்களையும் அழைத்து அவர்களை நோக்கி, உங்களுக்காக விண்ணப்பம் செய்யும்படிக்கு நீங்கள் என்னை அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன். உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன். நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன் என்ற வார்த்தைகளை. பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த மக்கள் எரேமியாவை நோக்கி அவங்க நடக்க வேண்டிய வழியிலும் செய்ய வேண்டிய காரியத்தையும் கர்த்தர் இடத்துல போய் கேட்கும்படி எரேமியாவை அனுப்புறாங்க. 6வது வசனத்துல அவங்க சொல்றாங்க,
அது நன்மையா இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவர் சொல்ற காரியம் நன்மையா இருந்தாலும் பரவாயில்ல தீமையா இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே நாங்கள் செய்வோம் ஆனா நம்ம 10வது வசனத்துல வாசிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு நான் உங்களை கட்டுவேன் உங்களை இடிக்க மாட்டேன் உங்களை நாட்டுவேன் உங்களை பிடுங்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறாரு ஆண்டவர் நல்ல காரியத்தை தான் சொல்றாரு நம்ம பார்க்கிறோம் தீமைய மக்களுக்கு அவர் சொல்லல உண்மையாகவே நம்ம வாழ்க்கையில நம்ம அதை படிச்சது மாதிரி கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் நல்லவராய் இருக்கிறார் நீங்களும் நானும் கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம் உண்மையாகவே கர்த்தர் நமக்கு நல்லவராக இருப்பார் ரம்யான காலைவேளையிலும் தேவனாகிய கர்த்தரை தேடி வந்த உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் வரவேற்கிறோம் நம்ம மத்தியில சிஸ்டர் சந்திரா திசா வந்திருக்காங்க அவங்களுக்கு நம்மளுடைய சிறப்பு வரவேற்பு மேரி ஆண்டி அவங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க சிஸ்டர் உங்களுக்கு எங்களுடைய சிறப்பு வரவேற்பு தொடர்ந்து தேவ செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நம்ம வாசிக்க கேட்போம் மார்க்கு 8வது அதிகாரம் வசனங்கள் 34 The scripture reading for today is taken from Mark chapter 8 verse 34. மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் வசனம் 34 பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்பதே ஆமென் தொடர்ந்து நாம் அனைவரும் போதக ஜெபத்துக்காக எழுந்து நின்றோம் உன்னதத்திலிருந்து இந்த மண் உலகத்திற்கு வந்த மனிதர்களாக எங்களை எங்களுடைய பாவத்திலிருந்து மீட்க வந்த உங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீர் ஏற்படுத்தின இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களுடைய ஆலயத்திலே நாங்கள் ஒன்று கூடி வர அந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே இது உம்முடைய வீடு இது உம்முடைய நேரம் இந்த இடத்திலே இந்த நேரத்திலே நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்து நிற்கின்ற வேளையிலே நீர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து உமக்கு முதலாவதாக நன்றிகளை ஏற்கின்றோம் ஆண்டவரே இந்த கடந்த வாரத்திலே நாங்கள் பல காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து சென்றோம் எங்கள் குடும்பத்தார் வேலைகளுக்கும் படிப்புக்கும் மற்ற காரியங்களுக்கும் சென்று பத்திரமாக வீடு திரும்பினர் நன்றி ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நோயோடு இருந்தவர்களை நீர் குணப்படுத்தி பலப்படுத்தி இன்று நீருடைய ஆலயத்திலே காண செய்திருக்கிறீர் குறிப்பாக டிக்கன் சைமனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் மற்றும் நோயிலே இருந்தவர்களையும் நீர் பாதுகாத்து வந்திருக்கிறீர் நன்றி ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளும் படிப்பிலே நீர் கிருபையாயிருந்து வழி நடத்தி வந்திருக்கிறீர் நன்றி எங்கள் வேலை இடங்களிலும் உலக காரியங்களும் எங்களுக்கு நிறைய சவால்கள் இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸிலே பலருக்கு பலவிதமான பாதிப்பு வரும்போதும் எங்களுக்கு அப்படிப்பட்ட பாதிப்பு பேரளவில் வராமல் நீங்க இதுவரைக்கும் காத்து வந்திருக்கிறேன் நன்றி ஆண்டவரே இந்த சிங்க நாட்டிலும் எங்களுக்கு
उम्मान
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி மேலும் அறிந்து கொண்டு நம்பிக்கை வர நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவங்க வாழ்க்கையிலே இருக்கின்ற தேவைகளை நீர் அறிவீர் சுவாமி. இறங்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வாரம் பிறந்த நாள் உங்களை கொண்டாடும் பாஸ்டர் மணீஷ் ராஜிக்காக ஜெபிக்கின்றோம். உங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டியிருக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவனே, இங்கெல்லாம் இன்று உங்களுடைய மக்கள் உங்களை ஆராதிக்கின்றார்களோ, உங்களுடைய பிரசனம் இருக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லாரிலும் சிறியோரும் பெரியோரும் வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் வகையில் என்னுடைய ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரே எங்களோடு பேச, ஆண்டவரே சத்தியமாகிய அந்த பட்டையை கத்தி எடுத்து எங்கள் உள்ளுறவை குத்த நாங்களும் உணர உடம் விசுவாசத்திலே நம்பிக்கையிலே திரும்ப எங்களை பார்த்து கொண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல நாம் எனக்கு வாசிச்ச வேத பகுதி நமக்கு எல்லாருக்கும் பிரபலமான ஒரு பகுதி, நமக்கு சிலரில மனப்பாடம் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கலாம். மாற்கு 8:36 இந்த வாசிச்ச இந்த வசனமானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷத்துவத்தை குறித்த ஒரு போதனையா இருக்குது. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இந்த உபதேசம் இது அவரை நம்புற எல்லாருக்கும் சார்ந்ததாக இருக்குது. கிறிஸ்துவாகிய நாம் விசுவாசத்தின் மூலமாக கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் நம்முடைய மெய்ப்பனாக இருக்கும் போது நாம் அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம். அவர் நம்முடைய எஜமானாக இருக்க நாம் அவருடைய பணிவிடைக்காரர்களாக சர்வன்ஸா நம்ம இருக்கிறோம். அவர் நம்முடைய வாத்தியாராக இருக்க நாம் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸா மாணவர்களா இருக்கிறோம். இந்த குறிப்பிட்ட பகுதியில இங்க வாத்தியாருக்கும் மாணவருக்கும் இருக்கிற உறவை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்க அவர் சொல்றாரு. அந்த காலத்துல வாத்தியார் ஸ்டூடெண்ட், டீச்சர் டிசைபிள் அப்படிங்கிற உறவு இருந்தது, மிகவும் காமனானது இருந்த காரியம், நிறைய அந்த மாதிரி இருந்துச்சு. அப்ப இந்த டீச்சர் சொல்லும் போது அவரு சில கலைகள்ல சிறந்தவர், அது அறிவு பூர்வமா இருக்கலாம், அது சங்கீதமாக இருக்கலாம், அது சில கை வேலைகளாக இருக்கலாம், இப்படி நிறைய கலைகள்ல சிறந்தவர். அவர் அவருக்குன்னு சில ஸ்டூடெண்ட்ஸ சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு அவர் படிச்சு கொடுப்பாரு. அப்ப படிச்சு கொடுத்த பிற்பாடு எதை அவங்களுக்கு எப்படி படிச்சு கொடுத்தாரோ அதை அவங்ககிட்ட இருந்து அவர் எதிர்பார்க்கிறவராக இருப்பார். Will teach the disciples all that he knows, and then the teacher will expect from the disciple all that was taught to them. இதத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்க அவருடைய காலத்துல அவருடைய சொன்ன வார்த்தை நேரடியாக கேட்டவங்களுக்கும், காலாகாலமா இயேசுவை நம்பி வாழ்ந்து வந்தவர்களுக்கும், உங்களுக்கும் எனக்கும் இந்த வார்த்தைய அவர் கொடுக்கிறார். சோ அப்ப பேசிக்கலி இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடிப்படையா என்ன சொல்றாருன்னா, ஒரு சீடனுடைய வழி, சீடனுடைய வழி என்னன்னா, அவன் அவனுடைய வாத்தியார் என்ன அவருக்கு வாத்தியார் என்ன செஞ்சாரோ அதையே அவன் செய்யணும். இந்த வே ஆஃப் தி டிசைபிள் இஸ் டு டு தட் விச் தி மாஸ்டர் ஆர் தி டீச்சர் ஹிம்செல்ஃப் ஹஸ் டன். ஓகே, இப்ப டீக்கன் சாம் டீச்சர் கிளாஸ்ல அவரு பாடம் எழுதி கொடுக்கும் போது
பாடம் எழுதிட்ட பிற்பாடு என்ன எதிர்பார்ப்பாரு அந்த பாடத்தை படிச்ச மாணவர்களும் அவங்க அதே மாதிரிதான் அந்த பாடத்தை புரிஞ்சுக்கிட்டு எழுதுறோன்னு இது நடைமுறையில நம்ம எல்லாம் பாக்குற ஒரு காரியம் அப்ப இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வாக்கியார் அங்க அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ பார்த்து அவர் சொல்றாரு ஓகே அவர் என்ன செஞ்சாரோ அதே மாதிரி அவங்களும் செய்யும் அப்ப நம்ம கேள்வி என்ன கேட்கணும் வாத்தியராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் என்ன செஞ்சாரு அவர் தன்னுடைய சிலுவையை சுமந்து சென்றாரு ஓகே ஆல் தி வே ஓகே சுமந்துகிட்டு கல்வாரி வரைக்கும் அவரு அந்த சிலுவையை சுமந்துகிட்டு போனாரு அங்க போற வழியில் அந்த சிலுவை சுமந்தனால நிறைய பாடுகள் அவமானங்கள் எல்லாம் அவரு சகிச்சாருன்னு நம்ம குட் ஃப்ரைடே டைம்ல நம்ம நிறைய வாசிப்போம் உங்களுக்கு தெரிஞ்ச வேத பகுதியை நீங்க போய் வாட்சி நீங்கள ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் அவர் எல்லாம் பாடு அனுபவிச்சாரு கடைசியில அதே சிலுவையில அவரு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தாரு அப்படின்னு வேதம் சொல்ற காரியம் இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செஞ்ச காரியத்தை நாம கவனிச்சு பார்க்கும் போது நமக்கு என்ன என்ன தெரியுது அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிலுவையை சுமந்தாரு He carried his personal cross in பார்க்கிறோம் ரெண்டாவது அவர் சிலுவை சுமந்த நேரம் வந்து அது அவருக்கு வேதனை நிறைந்ததா இருந்தது It was a painful cross in பார்க்கிறோம் மூன்றாவது அவர் சிலுவை சுமந்ததுல ஒரு நோக்கம் இருந்துச்சு பார்க்கிறோம் It was a purposeful cross personal cross painful cross purposeful cross தனிப்பட்ட சிலுவை வேதனை உண்டாக்கும் சிலுவை அது குறிப்பிட்ட நோக்கம் நிறைவேறிய ஒரு சிலுவைன்னு பார்க்கிறோம் அப்ப வாக்கியராக இயேசு எல்லாம் செஞ்சிட்டாரு அப்ப அவர் சீஷர்களிடம் தன்னுடைய ஸ்டூடெண்ட் கிட்ட அதுதான் அவர் எதிர்பார்க்கிறார் அப்பயே எதிர்பார்க்கிறாரு இன்னைக்கு இந்த வசனத்தை வாசிக்கிற நாமக்கும் அதே எதிர்பார்ப்பு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வச்சிருக்காரு வயது வித்தியாசம் கிடையாது நம்ம புது கிறிஸ்தவர்களா இருக்கலாம் பழைய கிறிஸ்தவர்களா இருக்கலாம் நம்ம சர்ச்சில் ஆர்டினரி மெம்பர்ஸா இருக்கலாம் நம்ம லீடர்ஸா இருக்கலாம் சிறு பிள்ளைகளா இருக்கலாம் பெரிய எல்லாருக்கும் ஒரே போதனை ஒரே உதாரணம் எல்லாருக்கும் ஒரே எதிர்பார்ப்பு Whoever we are, Christians in our faith, new or young or ordinary members, leaders, everybody has one example to follow, one teaching and one expectation from the Lord Jesus Christ. So, if you look at the mark 834, the Lord is saying that we have to expand a little bit, a little bit expand a little bit, பார்க்கணும்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி அவரே ரொம்ப தெளிவா சொல்றார் என்ன சொல்றாரு அவரை நம்புற யாரும் அவரை நம்புற யாரும் anyone who believes in him அவனுடைய சொந்த முடிவுல முழு மனதா இயேசுக்கு நான் சீடரா இருக்க போறேன் இதுதான் எனக்கு வாழ்க்கையில வேணும்னு அப்படி முடிவு எடுக்கிறவன் ஒரு கட்டாயமான நிபந்தனைக்கு ஓகே எந்த விதத்திலையும் அதை மாற்றக்கூடிய கூடாத ஒரு நிபந்தனைக்கு அவன் ஒப்பு கொடுக்கணும் Anyone who believes in Jesus and by his own free will wholeheartedly decides that to follow Jesus is what I want in my life then he must submit to an unconditional uncompromising principle அது என்னன்னா அவன் தனக்கு தன் மேலே ஒரு கட்டுப்பாடாக வைக்கணும் ஓகே நமக்கு சில மருத்துவ ஆலோசனைகள் டாக்டர் கொடுப்பாங்க உடம்பு சரியில்லையா டாக்டர் சொல்றாரு வாயை கட்டுன்னு அப்படின்னா நான் கயிறை வச்சியா டேப் வச்சியா கட்டு சொல்றாரு இல்ல என்ன சொல்றாரு உனக்குள்ளே நீ ஒரு என்ன பண்ணும் ஒரு கண்டிஷன் வச்சுக்கோ நான் இதை ஆட மாட்டேன் எவ்வளவுதான் சாப்பிடணும் இந்த நேரத்தை தான் சாப்பிடும் அப்படி ஒரு கட்டு சோ அந்த அடிப்படையில இயேசு என்ன சொல்றாரு அவரை பின்பற்ற விரும்புறேன்னு நினைக்கிற ஒப்பு கொடுக்கிற அப்ப ஒரு கண்டிஷனுக்கு எடுக்கணும் நான் என் மேல ஒரு கண்டிஷனை இம்போஸ் பண்ணுவேன் ஓகே ஐ புட் எ கண்டிஷனை போயின் சார்
என்ன குறித்த காரியங்களை நான் வந்து அதே எஸ்ஐ whatever concerns me ஓகே என்ன குறித்த காரியங்களை நான் நிர்ணயிச்சிரேன் ஓகே என்னோட செல்ஃப் இன்ட்ரஸ்ட் என்னோட காரியங்கள் நான் நினைக்கிறது நான் உணர்றது அது முக்கியம் இல்ல தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் அது நான் தடுக்கணும் ஓகே بلاக் பண்ணணும் ஓகே நான் அத بلاக் பண்ண மாஸ் ஸ்டாப் இட் ஓகே வாய கட்டணும்னா என் வாயை நான் மூடணும் ஓகே அதுதான் வாயை கட்டுறது ஓகே அந்த மாதிரி பிராக்டிக்கலா நம்ம ஒரு ஒரு ஸ்டெப் எடுக்கணும் ரொம்ப ஒரு செவியர் ஸ்டெப் எடுக்கணும் ஓகே அப்படி பண்ணிட்டு என்ன செய்யணும் நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவைய நாம சுமக்கணும் we must take up the cross and bear it ஓகே சிலுவை எடுத்து நம்ம அப்ப அதனுடைய பாரம் ஓகே சிலுவை வந்து பாரமானது cross is definitely heavy ஓகே ஜீசஸ் ஓட கேரி பண்ண cross நீங்க பாத்தீங்கன்னா heavyயா தான் இருந்து அன்னைக்கு அவர் தடுமாறும் போது சிமியோன்ங்கற ஒருத்தர் போய் அவர் கொஞ்ச நேரம் உதவி செய்ய மத்தவங்க கேட்டாங்க அவர் கேட்கல மத்தவங்க பாயிண்ட் பண்ணாங்க ஓகே சோ என்ன பாயிண்ட்னா cross heavy சிலுவை பாரம் ஆனது சோ அதை சுமந்துக்கிட்டு கடைசி வரைக்கும் ஓகே தாங்க பண்ணோம் எண்டியோ பண்ணோம் தாங்கணும் கடைசி வரைக்கும் சொல்லும்போது என்ன ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒன்னு உங்க வாழ்க்கை என் வாழ்க்கை முடிகிற வரைக்கும் வாழ்க்கை முடிஞ்ச வரைக்கும் வேற என்ன பாருமா இருக்கணும் நத்திங் சேவி மை லைஃப் இஸ் ஓவர் ரைட் நோ எக்ஸாம்ஸ் நோ நத்திங் நோ வரிஸ் ஓகே உன்னண்டு இந்த சிலுவையின் பாரம் முடிந்த வரைக்கும் ஆண்டவர் ஏதோ ஒரு வகையில முடிஞ்சிச்சே அதுக்கு ஒரு முடிவை கொண்டு வர வரைக்கும் ஓகே பணவர பிரசங்கத்துக்கு சொன்ன ஆண்டவர் சில காரியங்களை முடிச்சு கொடுக்கிறாரு முடிச்சு வைக்கிறாரு சோ அந்த மாதிரி சோ இப்படி ஒரு சூழ்நிலையில சிலுவை சுமந்து கடைசி வரைக்கும் ஆண்டவர் இயேசுக்கு உண்மையா விசுவாசத்துல கீழ்படினார் Till the end, persevere with endurance, bearing the cross, faithfully obeying and following Jesus. That is the word of Jesus Christ in the verse that we have said. இப்படி கிறிஸ்து வாழ்க்கையில சிலுவை சுமந்து சுமந்து கடந்து போறவங்க தான் சீஷர்கள் Disciples are those who thus carry the cross and live. சோ இப்ப இரண்டு சூழ்நிலைகளை நம்ம பார்க்கிறோம் ஓகே இரண்டு விதமான சூழல்ல நம்ம சிலுவை சுமந்து வாழ்க்கையில் கடந்து போறோம் எல்லாருக்கும் இது பொது is general to all one temptation la ke sodhanigala inda temptation solumbodhu nammala ula vekkakoodiya soolnaligal okay the kind of temptations that make us fall innonu vande trials okay adum bible la sodhanigal na sonna ana idu vande oru viswasa pariksha okay thunbangal thoyalangal ipdi so one nammala ula seiyradhukku ஒண்ணு வந்து நம்மள இன்னும் பெட்டரா இருக்கு இந்த ரெண்டு சூழ்நிலை தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் இருக்கு சோ அப்ப நான் டெம்டேஷன் சொன்னா என்ன ஓகே நாம இயேசு நம்பி வரோம் ஓகே சோ நமக்கு எல்லாருக்கும் யாக்கோபு புத்தகத்தை சொன்ன மாதிரி நம்முடைய சொந்த ஆசை வாசனங்கள்ல இருந்து டெம்டேஷன் வருது ஓகே அது ஒண்ணு இந்த சரீர சம்பந்தமான டெம்டேஷன் சோ அப்ப நாம இந்த பாவ சோதனைகள்னால நாம சிலுவை சுமக்காம நாம தசை திருப்பி போறது நம்ம அப்படி செய்யக்கூடாது அந்த டெம்டேஷன் வந்தாலும் அத உதறி தள்ளிட்டு ஓகே டெம்டேஷன் சொன்னாலே என்ன எனக்கு இது வேணும் ஐ வாண்ட் திஸ் ஓகே நான் நினைக்கிறேன் இது எனக்கு நல்லது செய்யணும் சோ ஐ வாண்ட் திஸ் ஆனா அதுல நான் இறங்குனா நாயினுடைய சிலுவை சுமந்து நான் என் வேலையை கடமையை நான் முடிக்க முடியாது ஓகே இந்த பாவ சோதனை சொல்லும் போது ஒரு விதமான ஆசாபாசங்களுக்கு இடம் கொடுக்கிறது
உலக சம்பந்தமான காரியங்களுக்கு விருப்பங்களுக்கு எனக்கு இது வேணும் நான் இதை சேர்த்து வைக்கணும் எனக்கு இவ்வளவு சொத்து வேணும் இவ்வளவு எனக்கு புகழ் வேணும் எனக்கு பாராட்டு வேணும் அப்படி இதெல்லாம் இதெல்லாத்தையும் நினைக்கிறது ஓகே எனக்கு லாபமா இருக்க நான் என்னையே விட்டு போடுறது ஐ செல் மை செல்ஃப் இன் ஆர்டர் டு மேக் அ கெயின் ஃபார் மை செல்ஃப் வாழ்க்கை கடந்து போறோம் நமக்கு இந்த பாவ சோதனைகள் வருது இதுல இருந்து நம்ம விலகி ஓடணும் இது நமக்கு வராம இருக்காது ஏன்னா நம்ம இந்த சரீரத்தில் நம்ம இருக்கோம் எனக்கு இந்த மாதிரி பாவ சோதனை இல்லைன்னு யாரும் நம்ம சொல்ல முடியாது ஓகே நமக்கு வருது ஏன்னா நம்ம பலவீனத்துல நம்ம இந்த சரீரத்துல இந்த மாதிரி இருக்கும் அதான் அப்போ பவுல் சொல்றாரு நான் விரும்புற காரியத்தை செய்ய முடியல விரும்பாத காரியத்தை தான் நான் செய்யணும் சோ இது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பலவீனம் பொய் சொல்றது புறம் கூடுறது சோம்பேறியா இருக்கிறது இதெல்லாம் பலவீனங்கள் ஓகே சோ இதுல நாம சிலுவை சுமக்கணும் இரண்டாவது நம்முடைய பாரங்கள் இது When trials come away, நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தின் சோதனைகள் நமக்கு வரும்போது When trials come in the way. Okay, so சிலுவை சுமந்து நம்ம போறோம் அப்ப அந்த வாழ்க்கையில என்ன வருது வாழ்க்கை சூழலில் உலகம் நமக்கு எதிரா எழும்புது ரைட் மக்கள் நமக்கு எதிரா எழும்புறாங்க மக்கள் எழும்புறாங்க சொல்லும் போது உலகம் ஆண்டவர் அறிஞ்சவங்க மட்டும் இல்ல ஆண்டவருடைய சத்தியத்தின் ஆவியில நடக்காம அந்த போதனைக்கு புறம்பா நடக்கிறவங்களும் அப்ப ஒளியில இல்லாதவங்க இருட்டுல இருக்கிறவங்க ஓகே இப்படிப்பட்டவங்களும் அவங்க நமக்கு எதிரா எழும்பும் போது எதிர்க்கும் போது நமக்கு நம்ம துன்புறுத்தும் போது நம்ம நம்ம மேல அவதூறான பழிகளை சுமத்தும் போது நம்ம காயப்படுத்தும் போது உள்ளத்திலும் வார்த்தையிலும் சொல்லிலும் செய்கையிலும் நம்ம காயப்படுத்தும் போது ஓகே நம்ம நம்மகிட்ட திருடும் போது நமக்கு உரிந்து நமக்கு உரிய காரியங்களை நம்ம கிட்ட திருடும் போது நமக்கு நம்மளுடைய நல்ல பேரை திருடும் போது அல்லது நமக்கு சேர வேண்டிய நல்லத தடுக்கும் போது சூழ்ச்சியினால சூழ்நிலையினால பல விதமான திட்டங்களால தடுக்கும் போது இதெல்லாம் இதெல்லாம் நமக்கு வர சோதனைகள் ஓகே தீஸ் ஆர் ஆல் ட்ரையல்ஸ் தட் கம் அவர் வே ஓகே ஒரு கிறிஸ்துவன் இதுல இருந்து நம்ம தப்ப முடியாது இயேசு அதான் சொல்றாரு நமக்கு அவரை நம்புறதுக்கு மட்டும் அளிக்கப்படல அந்த வரன் அந்த கிஃப்ட் அவருக்காக பாடுகளை அனுபவிக்க இந்த சூழ்நிலை என்னன்னா நாம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பி அவருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கிற நேரத்துல அந்த வாழ்க்கை சூழல வருது ஓகே as we are walking with God as we fear him and obey these things come so நாம என்ன செய்யணும் அந்த நேரத்துல ஓகே அந்த நேரத்துல அந்த temptation வர நேரத்துல அந்த ட்ரையல் வர்ற அந்த பாவ சோதனை நேரத்துல இந்த விசுவாசத்தின் பலிகள் இந்த பாடுகள் வர நேரத்தில் அந்த நேரத்துல தான் இட் கவுண்ட்ஸ் அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா நாம அந்த எதையும் நம்ம நினைச்சு பார்க்காம உடனே நாம நம்முடைய சிலுவைய நாம சொல்லுவோம் we must take up the cross இது தான் சீஷர்கள் செய்ய வேண்டிய முதலும் முதன்மையான கடமை This is what a disciple must do first and foremost. That's what Jesus is saying. அப்பنا என்ன அர்த்தம்னா இந்த குறிப்பு இந்த பாடுகளின் இந்த பாவ சோதனை இந்த பாடு வரும்போது நாம இடம் கொடுக்க கூடாது I don't give in to temptation. ஜோசப்க்கு பழைய ஏற்பாட்டுல இந்த பாவ சோதனை வந்தப்ப என்ன செஞ்சார்
அவர் உடனே நோ அப்படின்னாரா இல்லையா சரி ஐ வோன்ட் டு இட் அங்க அவரே ஆண்டவருக்கு உண்மையா இருக்காரு ஹி ரெசிஸ்டட் அதேவேளை நாம இந்த பாடுகள் ஓகே நமக்கு வர இந்த துன்பங்கள் ஓகே நம்ம சுத்தி துன்பங்கள் துயரங்கள் வரும்போது என்ன நாம ரிட்டாலியேட் நாம பதிலுக்கு பதில் செய்ய கூடாது நாம அதை நம்ம எதிர்க்க கூடாது நாம என்ன செய்ய நாம முறுமுறுக்க கூடாது நாம கம்ப்ளைன் பண்ண கூடாது நாம பேசணும் இயேசு சிலுவை சுமந்து போகும்போது ஆளுங்க அவதூறு பேசினாங்க அவமானப்படுத்தினாங்க நான் இயேசு சிலுவை வச்சுக்கிட்டு ஏ வை யூ சே லைக் தட் வை யூ சே லைக் திஸ் யூ நோ அபவுட் மீ என்னை பத்தி உனக்கு தெரியுமா என்ன எப்படி சொல் அவர் ஒன்று என்ன சொல்றாரு பைபிள் என்ன சொல்லுது வழியிடுற ஆடு மாதிரி அவரே வாயை திறக்காம போனார்னு இயேசு அப்படி சொல்லுது ஜீசஸ் ஓப்பன் அவுட் ஹிஸ் மவுத் ஹி ஜஸ்ட் எண்டியோட் எவ்ரிதிங் எல்லாத்தையும் சகித்து அவர் சிறு வயசு வந்து போய் கொண்டு இருந்தார் எனக்கு அந்த அந்த நேரத்தில் வர வேதனை அந்த வெறி அந்த ஆத்திரம் அந்த வலி இதெல்லாம் நான் பொறுப்படுத்த கூடாது இதை நான் கடவுளாக இயேசு கிறிஸ்துவ நம்பறனால எனக்கு சகிக்க ஆண்டவர் கொடுத்த ஒரு பாக்கியம் இட்ஸ் எ பிளஸட் பிரிவிலேஜ் அப்படின்னு நான் அதை பார்க்கணும் அந்த நேரத்தில் என்னுடைய சூழ்நிலையும் என்னுடைய நேரங்களையும் நமக்கு அப்படிப்பட்ட பாரங்களை சுமக்கிறவங்க மேலையும் அவங்களின் கடவுள் கையில் பட்டுட்டு நம்ம சிலுவை சம்பந்தத்துக்கு போயிட்டு கேரி த க்ராஸ் அண்ட் மூவ் ஆன் மூவ் ஆன் மூவ் ஆன் டோன்ட் திங்க் அப் அவர் செல்ஸ் பிகாஸ் ஜீசஸ் டிடன்ட் திங்க் அப் அவர் ஹிம்செல்ஃப் கேரி த க்ராஸ் நாம நம்ம குறித்து யோசிக்க கூடாது நான் இயேசு சிலுவை சுமக்கும் போது அவரை குறித்து அவர் யோசிக்கிறார் இப்படிப்பட்ட சிலுவை சுமக்கிற இந்த சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில அன்னாடம் வரலாம் அவ்வப்போது வரலாம் ஒரு சில சூழ்நிலைகள்ல வரலாம் எது எப்படியோ கிறிஸ்துவன் அப்படி சொல்லும் போது வாழ்க்கையில ஒரு தடையாவது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு வந்து இப்ப இந்த சூழ்நிலைகள் எங்கெல்லாம் நமக்கு ஏற்படலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சுத்தி நம்ம வாழ்ற வாழ்க்கை வாழ்க்கையில அது நடப்பலாம் ஓகே குடும்ப சூழல்ல அது நடக்கலாம் குடும்ப சூழல்ல இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருவரும் கடவுளை நம்புறவங்களாகவும் அவருடைய விசுவாசத்திலும் அவருடைய பயத்திலும் நடக்காதவங்களா இருந்தா அவங்க மூலியமாக நமக்கு இந்த சோதனைகள் வேதனைகள் வரலாம் When everyone in the family is not in sync in faith and fear of God these trials we have to face நாம இதில சந்திக்கணும் சோ அப்படி குடும்ப சூழ்நிலைகள் இருக்கும் போதே திருமணத்துல கணவன் மனைவி மத்தியில வரலாம் பிள்ளைகள் பெற்றோர் உறவுல வரலாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மற்றும் மாமா மச்சன் பாட்டி தாத்தா இவங்க சுற்றுப்புற இந்த உறவுல வரலாம் ஏன்னா எல்லாரும் கடவுளை நம்பல எல்லாரும் கடல் பக்தியில நடக்கல பயந்து நடக்கல சோ இட் கேன் ஹேப்பன் கேன் ஹேப்பன் இட்ஸ் நாட் சர்ப்ரைசிங் ஓகே சமுதாய சூழ்நிலை இன் சோசியல் செட்டிங்ஸ் கேன் ஹேப்பன் சமுதாயம் சொல்லும் போது கடவுளை அறியாதவங்க அங்க இருக்காங்க கடவுள் பயம் இல்லாதவங்க இருக்காங்க அநியாயம் அக்கிரமத்துல ஊறி இருக்கிறவங்க இருக்காங்க நாம கிறிஸ்டியன் சொல்லி கிறிஸ்டியன் சொன்னாலே
उदासीन Church leaders के இடையில ministry leaders மத்தியில சபை ஊழியங்கள் fellowship groups எல்லாம் இது நடக்கும். சோ இப்படிப்பட்ட மாறுபட்ட சூழல்கள் இப்படிப்பட்ட வேதனை ஏற்படுற சூழல்ல சீடர்கள் இயேசு நம்புற நாம் இயேசு தான் நம்பி பின்பற்ற போறோம் சொல்ற நாம் நாம All the fruit, the goodness of the Holy Spirit. Enna solledhu unga sabikkravungala aashirvadhinga malai prasangam samanadamo bless those who persecute, pray for those who persecute. Nammai thunbam kodukkravangalukkaga jabiyum. Give food and water to your enemy. Edhirigalukku தண்ணில இருந்து சாப்பாடு கொடுங்க. டிகன் சைமன் யாராச்சும் நீங்க பாத்தீங்க லஞ்ச் டைம் பிரியாணில இருந்து எல்லாம் கிடைக்கும். நான் அவரு எல்லாருக்கும் அது செய்வாரு. என்ன சொல்றேன், இ ஃபுட் அண்ட் ட்ரிங்க் டு யுவர் எனிமி. தீமைக்கு நன்மை செய்யுங்க, சேதம் உண்டாக்கணுங்களுக்கு நல்லது செய்யுங்க. டு குட் ஃபார் ஈவன் instead of harm, do that is good and well. idella senji nama viswasathile aandavar yesu christuva pinpatrunom namma kurithu nenathilla nama vedana nammude vali illa okay nama siluvai sumandhu nadakkanum priyamanargale indha aandavar yesu christu Philippians 2 verses 5 to 8 He's telling us to do exactly what he did.
என்ன சொல்றாரு பிலிப்பி 2:5-8 கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மன்னிக்க 7 தம்மை தாமே வறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷராக 8 அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படைந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் இங்கிலீஷ்ல வாசிச்சீங்கன்னா சொல்லிடுறேன் Jesus had the mindset you and I need to have அவர் தன்னை தானே வறுமையாக்கி he made himself no reputation the point is that நான் ஜீசஸ் நம்புறேன் ஓகே நான் இயேசுவுக்குள்ள எனக்கு இது வரக்கூடாது எனக்கு இந்த மாதிரி ஒரு இது வரக்கூடாது யார் அவங்க யார் எனக்கு இந்த மாதிரி செய்யறது அந்த மாதிரி நோ ரெபியூட்டேஷன் இட் டஸ் நாட் மேட்டர் பிகாஸ் இயேசுவே அவங்க அப்படிதான் நடத்தினாரு சோ இயேசுக்கு நடந்துதான் நமக்கு நடக்கும் இப்ப இயேசுவை பின்பற்ற விரும்புற நாமனா அந்த வழியில நடக்கிறது நாம ப்ரிப்பேர்டா இருக்கும் அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் செஞ்சாரு நாம பின்பற்றோம் பார்த்தோம் பிரியமானவர்களே இந்த சிலுவை குறித்த இந்த போதனை இது புதிய ஏற்பாட்டின் புதிய போதனை கிடையாது இதனுடைய கான்செப்ட் கருத்து பழைய ஏற்பாட்டிலே பல பக்திமான்கள் அவங்க காலகட்டத்தில் Even the Old Testament saints, okay, they have followed this principle. Okay, nama inda Hebraya pustakatha namba padichappa idhula namba kavanichom adhula inda viswasa pattila Hebrews 11 la vande pala per appadi senjada nama paakrom okay pala per appadi senjada nama paakrom na rendu vasanangal mooda pagindu kondu na mudikka varungiren எபிரேயர் 11:24-26 பார்த்தீங்கன்னா இன் ஹிப்ரூஸ் 11:24-26 அதுல ஒருத்தர் செஞ்ச காரியம் நமக்கு ஹிப்ரூஸ் 11:24-26 எபிரேயர் 11:24-26 இங்க மோசேயை பத்தி சொல்றது பாருங்க கவனிங்க அந்த வார்த்தைகளை ஹிப்ரூஸ் 11:24-26 எபிரேயர் 11:26 விசுவாசத்தினாலே மோசே என்ன செஞ்சார் மோசே தான் பெரியவனான போது பார்வனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்குவதே தெரிந்து கொண்டான் இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தனையே அதிக பாக்கியம் எண்ணினான் விசுவாசத்தினாலே அவன் அதிரசனமான தரிசிக்கிறது போல உறுதியாக இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் கிப்தை விட்டு போன மோசே அன்னைக்கு அவன் தீர்மானம் செஞ்சார் சேம் திங் we need to do okay we must make a choice கடைசியாக எபிரேயர் 12:2 சோ நாம இயேசு நம்ம செய்ய சொல்றாரு ஓகே நாம இத எப்படி என்ன மனநிலையோட ஹவு ஆர் வி டு டு அப்படின்னு நமக்கு இருக்க என்கரேஜ்மெண்ட் என்ன ஹிப்ரூஸ் 12:2 ஓகே அவர் இயேசு பத்தி சொல்லுது அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரத்தில் வீற்றிருக்கிறார் Looking unto Jesus, the author and finisher of our faith, who for the joy that was set before him endured the cross, despising the shame, and he sit down at the right hand of the throne of God. விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம பார்த்து நாம அவர் சொல்ற காரியத்தை நம்பிக்கையோட உறுதியா நாம செய்வோம் செஞ்சதான்
நாம அவருடைய சீஷர்கள் only when we do this we are counted as his disciples கடவுள் தேவன் தாம் அவருடைய கிருபை நமக்கு தந்து நாம் சிலுவை சுமக்கின்ற சீஷர்களாக நாம் மாற உபதேசம் we got give us the grace to become cross carrying disciples நாம் இறுதி பாடல் அனைவரும் எழுந்து நிற்போம் காணப்பட்டது நல்லது ஆண்டவரே உம்மை ஆராதிக்கவும்
சத்திய வசனங்களை நாங்கள் கேட்கவும் முடிந்தது. எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த போதனையை நாங்கள் சிந்தித்து செயல்பட எங்கள் ஒவ்வொருக்கும் கிருபையும் நலனும் தைரியமும் விசுவாசத்தையும் தர நாங்கள் சொல்கின்றோம். இன்று நாங்கள் படைக்கின்ற காணிக்கையை ஏற்றுக்கொள்ள வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் கொண்டவரும் ஆகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன். மீண்டுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பெத்லகேம் தமிழ் திருச்சபை சார்பாக ஆராதனை கொண்ட அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நம்முடைய ஆராதனை இந்த ரெக்கார்டிங் மத்தியானத்தில் யூடியூப்ல பதிவாயிடும், அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஃபேஸ்புக்லையும் இருக்கு, நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். மற்றபடி இன்னைக்கு மாலை ஆராதனை இங்கிலீஷ்ல இருக்கு, 6-7 மணி ஜூம்ல இருக்கு. ஓகே, ஜூம்ல இருக்கு. ஸோ அந்த லிங்க் நாங்க இந்த கோவிட் வெப்சைட்ல நாங்க அனுப்புவோம், நீங்க கலந்து கொள்ளலாம். இன்னைக்கு வந்து ரெவரன் லாரன்ஸ் ஹோங், ஓகே, மினிஸ்டர் கிடையாது, ரெவரன் லாரன்ஸ் ஹோங் மினிஸ்டர் ஆஃப் காட் ஜயன் பிபி சர்ச், அவர் இன்னைக்கு பேசுறாரு. ஒன்று ராஜாக்கள் புத்தகத்தை பேசுகிறார். நீங்கள் வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். பைபிள் ஸ்டடி ப்ரேயர் மீட்டிங் ஆங்கில ஆராதனையோட தமிழ் ஆராதனை ஜூமில் தான் நடக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிருக்க. ஸோ மற்றபடி தொடர்ந்து இந்த சேஃப் என்ட்ரி மற்றதெல்லாம் சரியாக நம்ம செய்வோம். ஒருத்தருக்கு நம்ம ஜபத்தில் நம்ம நினைச்சு பார்ப்போம். அப்படித்தான் உங்களுக்கு ஆசிரியப்பாக ஆராதனை சர்வீஸ் பார்ப்போம்.